இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் மகாநதி எபிசோட்ஸில் வந்துட்டு நம்ம காவேரி என்னதான் ட்ரை பண்ணாலும் கடைசி வரைக்கும் பசுபதிக்கு அகெயின்ஸ்டாக எதையுமே பண்ண முடியல. என்ன பண்ணாலும் அந்த பக்கம் அவருக்கு சப்போர்ட்டிவாக யாராவது ஒரு ஆள் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அவர் ஒரு கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்றதுனால அவங்க அகெயின்ஸ்டாக செய்கிறதுக்கு பயப்படவும் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் காசும் வேலை செய்யுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பசுபதியோட பையன் ராகவ் வந்துட்டு யமுனாவை ஏமாற்றி இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் அவங்களை வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ண வச்சு அசிங்கப்படுத்துகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு. இனி அடுத்த வார எபிசோட்ஸில் வந்துட்டு நம்ம யமுனாவை காணோம் அப்படின்றது வீட்டில் வந்து பயங்கர தீ மாதிரி பரவி அங்கே தேடணும் இங்கே தேடணும் இங்கே பண்ணலாம் அங்கே பண்ணலாம், ஒருவேளை பசுபதி இப்படி பண்ணியிருப்பானோ, ஒருவேளை அவனோட பையன் வந்து இப்படி பண்ணியிருப்பானோ. ஏன்னா கங்காவுக்கு தெரியும் யமுனாவும் ராகவும் தான் வந்துட்டு ஒன்றாவே சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதனால் அவங்க ஒரு க்ளூவை கொடுத்தோன்னா குமரன் இந்த மாதிரி வந்து அவனை வந்து நம்ம அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நிவினை வச்சு நிவினோ குமரனோ வந்துட்டு கேங்காக ரெண்டு பேரும் சேர்ந்து இதை வந்து டீ கோட் பண்ணி ராகவை ஃபாலோ பண்ணால் தெரியும் அப்படின்னு சொல்லி ராகவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை வந்து பார்த்து அவங்கள வச்சு இதை வந்து உண்மையை வர வச்சா அப்போ திண்டுக்கல்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் பொண்ணை வந்து அழகாக மீட்டுட்டு வர போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நிவின் இவ்வளோ ஹெல்ப் பண்ணா அப்படின்றது தெரிஞ்சு வீட்டில் வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட போகிறாங்க. முக்கியமாக காவேரி அவங்க மேலே இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் அதிகமாகிட்டே போகுது. இப்போது லவ்வை கூட அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்க போகுது. இதெல்லாம் தான் அடுத்த வாரம் எபிசோட்ஸுடைய ஹைலைட்டாக இருக்க போகிறது. நீங்கள் அடுத்த வாரம் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.